மயிலாடுதுறையில் அதிமுக எழுச்சி மாநாட்டையொட்டி செல்போனில் ஸ்டிக்கர் ஓட்டும் பணியை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் துவக்கி வைத்தார். வருகிற 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக எழுச்சி மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் செல்போனில் மாநாடு குறித்த ஸ்டிக்கர் ஒட்டி அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மா சக்தி, நகர கழக செயலாளர் எஸ் செந்தமிழன் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மதுரை எழுச்சி மாநாடு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கேவிக்குப்பம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எம் ஐ ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு மதுரை எழுச்சி மாநாட்டில் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து எழுச்சி மாநாடு குறித்த ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டினார். இந்த நிகழ்வின் போது பன்னீரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் முன்னிலையில் தங்களை தாய் கழகத்தில் மீண்டும் இணைத்துக் கொண்டனர். சென்னை பூந்தமல்லியில் எழுச்சி மாநாட்டிற்கான ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தொடங்கி வைத்தார். அதிமுகவின் எழுச்சி மாநாடு மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லியில் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் எழுச்சி மாநாட்டிற்கான ஸ்டிக்கர் ஓட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் எழுச்சி மாநாட்டிற்கான ஸ்டிக்கர் ஓட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரூர் ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் பசுபதி, சாமிக்கண்ணு, சிவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அதிமுக வழக்கறிஞர்களுக்கு அதிமுக முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். திருச்சி நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த முல்லை சுரேஷ், துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வரகநேரி சசிகுமார் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் நடைபெறும் அதிமுக எழுச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் விதமாக மயிலாடுதுறையில் இருசக்கர வாகனம், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் ஸ்டிக்கர் மற்றும் பேனர்கள் ஒட்டும் பணி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் இருசக்கர வாகனம், ஆட்டோ, வேன், கார், சைக்கிள் உள்ளிட்டவற்றில் ஸ்டிக்கர் மற்றும் பேனரை ஒட்டி பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மா சக்தி, நகர கழக செயலாளர் எஸ் செந்தமிழன், மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ப சந்தோஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 23வது வார்டு சிவபாதம் நகரில் 14,08,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான பூமி பூஜை நகர்மன்ற உறுப்பினர் ப நரசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது நகர கழக செயலாளர் கே பி பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.